ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எங்கள் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் ப்ரோக்ராமில் சேமியா பாயசம், ஒரு 10 நிமிஷத்தில் ரெடிமேட் சேமியா பாயசம் எப்படி செய்யலாம் அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெறும் 10 ரூபாவில் ரொம்ப சூப்பரான ஒரு பாயசம், வெறும் 10 ரூபாங்க. இதில் வந்து சேமியா அவங்களே வந்து கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, நம்ம பாயசம் செய்கிறதுக்கு ஒரு 4 கிளாஸ் பால் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கடையில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஸோ பால் கொதிக்கிற அந்த கேப்பெல்லாம் நம்ம மிக்ஸை ரெடி பண்ணிடலாம். மிக்ஸை ரெடி பண்ண போகிறதுல ரெடிமேட் மிக்ஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ பால் கொதிக்கட்டும். ஆச்சி சேமியா பாயசம் மிக்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து 10 ரூபா தான். ஸோ இதை பேக் சைடில் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி செய்முறை அப்படின்னு சொல்லி விளக்கமாக போட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, 4 டம்ளர் பாலை கொதிக்க வைக்கிறோம். அந்த கொதிக்கிற பாலில் மிக்ஸை மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம நெக்ஸ்ட் லெவலில். அவங்களே அதில் வந்து சேமியா, முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், ஸோ அது போக ஏலக்காய் ஏலக்காய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களே சேர்த்துருக்காங்க. நீங்கள் பேக் ஓப்பன் பண்ணும்போது செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்கள் பெரிய அளவு வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நம்ம பால் கொதிச்சிருச்சு, அந்த கொதிக்கிற பால் நம்ம மிக்ஸர் வந்து கலந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி பால் கொதிக்கிறனால நம்ம இப்போ வந்து சிம்மில் வச்சிடலாம். ஸோ சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ பால் கொதிச்சு பொங்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிக்ஸ் வந்து நல்லா பாயசம் வந்து நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியும், அந்த சேமியா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊறி நல்லா புஷுன்னு வர்ற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் நமக்கே அதில் பார்க்கும்போது தெரியும். ஸோ ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து சூப்பராக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம இதில் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனல் டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ 10 ரூபாய்க்குள்ள என்ன குவாலிட்டி இருக்கும் அப்படின்ற ஒரு 10 ரூபா பொருள் வாங்கணும், அப்போ அதோட குவாலிட்டி இவ்வளோ தான் இருக்கும். இப்போ 4 கிளாஸ் வருது அப்படின்னா அதோட குவாலிட்டி இவ்வளோ தான் இருக்குது பார்த்தோம். பட் ஆனால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஃபினிஷிங் இருந்துச்சு. நானே ரொம்ப அசந்தேன், என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிண்டும்போது பால் பொங்காமல் இருக்கிறதுக்கு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் கிண்டும்போது உங்களுக்கே தெரியும் அந்த பாலோட கலர் வந்து நல்லா அப்படியே பாயசம் மாறுற மாதிரி பாருங்கள். இந்த பாருங்கள் கிறிஸ்மஸ் பழம் அந்த சேமியாவோடது ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. பாலோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. ஓகே, சூப்பருங்க. நமக்கு 10 நிமிஷத்தில் சூப்பரான சுவையான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான். ஸோ வீட்டில் டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த ஒரு ஈஸியான வழி இருக்குது. ஸோ தேங்க்யூ மேரியா சப்ஸ்கிரைபர்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாயில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு பவுல் எடுத்தாச்சு, அந்த பவுலில் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ வெறும் 10 ரூபாவில் ரொம்ப சூப்பரான ஒரு பாயசம், வெறும் 10 ரூபாங்க. இதில் வந்து சேமியா அவங்களே வந்து கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். திடீர் பாயசம் மாதிரி இந்த ஆடி வெள்ளிக்கெல்லாம் வீட்டில் செய்வோம்ல, அந்த மாதிரி திடீர் பாயசம் சேமியா பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கிறது. ஒரு 4 கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் உங்களை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட் கீழே கமெண்ட் கேட்டே போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பகல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சூப்பராக இருக்கும்.